வாலிபால் போட்டி நடக்குது. ரெண்டு கண்டிஷன். முதல் கண்டிஷன், மொத்தமாக 15 போட்டி நடக்குது. இப்போ ரெண்டு டீம் விளையாடுதுன்னா அது ஒரு போட்டி, வேறு ரெண்டு டீம் விளையாடுதுன்னா அது ஒரு போட்டி. அப்படி மொத்தமாக எத்தனை போட்டி நடக்குது? 15 போட்டி, 15 கேம்ஸ் நடக்குது. அதில் ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, மொத்தம் எத்தனை டீம் இருக்குதோ அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டீமும் மிச்சம் இருக்கிற டீம் கூட கட்டாயம் ஒரு தடவை விளையாடி ஆகணும். அப்படின்னா மொத்தம் எத்தனை டீம் கலந்துருந்தா 15 போட்டி நடந்திருக்கு? ஏ க்வெஸ்டின் புரிஞ்சுதா? வாட் ஆர் த டூ கண்டிஷன்ஸ்? முதல் கண்டிஷன், 15 போட்டி நடக்குது, அதில் எத்தனை டீம்ஸ் கலந்துக்குது, என்னன்னு கேட்குறாங்க. அந்த கலந்துக்கிற டீமில் எப்படிப்பட்டதாக இருக்கோன்னு, மிச்சம் இருக்கிற ஒவ்வொரு டீம் கூட எக்ஸாக்டாக ஒரு தடவை விளையாடி இருக்கோன்னு. எத்தனை டீம் இருந்திருந்து எக்ஸாக்டாக ஒவ்வொன்று கூட விளையாடி இருந்தால் 15 போட்டி நடந்திருக்கு. இதுதான் கேள்வி. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டீம்ஸ், கொஸ்டினில் தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டீம்ஸ், ஜி ஆஃப் என்னங்கிறது நம்பர் ஆஃப் கேம்ஸ், மொத்தம் எத்தனை போட்டி அப்படிங்கிறது ஜி ஆஃப் என். எங்கே இந்த ஜி ஆஃப் என் என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலா? வெரி குட், 15 வரும். ஏன்னா மொத்தம் 15 போட்டி நடக்குது. இதை வச்சு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? எத்தனை டீம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஈக்குவல் டு என் ஸ்கொயர் மைனஸ் என் பை டூ. டினாமினேட்டருங்க வந்தால் நியூமரேட்டர். 2 × 15 எவ்வளோ? 30 இஸ் ஈக்குவல் டு என் ஸ்கொயர் மைனஸ் என். ப்ளஸ் 30 அங்கே போனால் மைனஸ் 30. அப்போ என்ன இருக்குது? என் ஸ்கொயர் மைனஸ் என் ப்ளஸ் 30 அங்கே வர்றப்போ மைனஸ் 30 ஈக்குவல் டு, இங்கே ஒன்றுமே மிச்சம் இல்லைன்னா 0. பாருங்கள், ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனாக மாறிடுச்சு. ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். மல்டிப்ளை பண்ண என்ன வரும்னு, என் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட் 1, கான்ஸ்டன்ட் மைனஸ் 30, 1 × −30 −30 வரும்னு மல்டிப்ளை பண்ணால், என்னோட கோஎஃபிஷியன்ட் −1, மைனஸ் என்ன −1 என்னு அர்த்தம், அப்படின்னா என்னோட கோஎஃபிஷியன்ட் −1. இங்கே அங்கேயும் கொடுக்குற நம்பர் மல்டிப்ளிகேஷனில் அதையும் அடிஷனில் இதையும் கொடுக்கணும்னா எந்த ரெண்டு நம்பர் பொருத்தமாக இருக்குது? −6 ம் 5 ம் பொருத்தமாக இருக்குது. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. −2 + −6 5 = 30. மல்டிப்ளை பண்ணால் −30 வந்துருச்சு. ஆட் பண்ணுங்க, −6 + 5 ஆட் பண்ணால் −1. என் ஸ்கொயர் அப்படின்னா பை என் பை என். இப்போ எழுதிக்கலாம், என் −6 × n + 5. சைன் எதுவுமே இல்லைன்னா ப்ளஸ்னு அண்டர்ஸ்டூட். அப்போ என் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஒவ்வொன்றையும் ஈக்குவேட் டு 0 பண்ணிக்கலாம். என் −6 ஈக்குவல் டு 0, என் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. −6 அங்கே போனால் ப்ளஸ் 6, ப்ளஸ் 5 அங்கே போனால் −5. என்னங்கிறது நம்பர் ஆஃப் டீம்ஸ், நம்பர் ஆஃப் டீம்ஸ் எத்தனை கேட்டால் இல்லைன்னா 0 டீம்ஸ் இருந்துச்சுன்னா 1, 2, 3 அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் டீம்ஸ் நெகட்டிவ் வருமா? ஆக்வேர்டாக இருக்குது, அர்த்தமற்றதாக இருக்குது. அப்போ என்ன எழுதிக்கலாம்? இஸ் இன்வேலிட் அல்லது இஸ் இம்பாசிபிள், என்ன வேணால் எழுதிக்கணும், அவ்வளோதான். அப்போ மொத்தம் எத்தனை டீம் கலந்துருக்கு? 6 டீம் கலந்துருக்கு. பாருங்க, ஹவு மெனி டீம்ஸ் ஆர் இன் த லீக், அந்த தொடரில் மொத்தம் எத்தனை டீம் கலந்துருக்கு? 6 டீம். கன்க்ளூஷன், நம்பர் ஆஃப் டீம்ஸ் இன் த லீக் இஸ் எவ்வளோ? 6. முடிஞ்சது, அவ்வளோதான். சிம்பிளான சம். இதே வேறு விதமாக திங்க் பண்ணலாம், ப்ராக்டிக்கலாக யோசிக்கலாம். மொத்தம் எத்தனை டீம் சொன்னாங்க? 6 டீம். நம்மளே ஏதாச்சும் அசியூம் பண்ணிக்கலாம், 6 டீம் ABCDEF கரெக்டாக 1, 2, 3, 4, 5, 6 டீம். இப்போ ஏங்கிற டீம் பாருங்கள், 1, 2, 3, 4, 5. அப்போ மொத்தம் 5 போட்டி. இங்கே கம்பேர் பண்ணுங்க, 1 B கூட கம்பேர் பண்ணுங்க, 2, 3, 4. சார் ஏ சார் பிஏ கூட கம்பேர் பண்ணணுமா? ஆல்ரெடி ஏபி விளையாடுதுன்னா பிஏ விளையாடிக்கிட்டு தான் அர்த்தம். அதனால தான் ஒன்று எடுத்து முன்னாடி கூட கம்பேர் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன், கரெக்டாக டேலி ஆயிரு. இப்போ சி எடுத்து கம்பேர் பண்ணுங்க, 1, 2, 3. டி எடுத்து கம்பேர் பண்ணுங்க, 1, 2, ஏன்னா டிக்கு அப்புறம் 2 இருக்குது. இ எடுத்து கம்பேர் பண்ணுங்க, இஎஃப் 1, இல்லை ஆட் பண்ணி பாருங்க, 5, 4, 9, 10, 15. அப்போது 15 போட்டியில்
ஆறு டீம் இருந்திருந்தா தான் ஒவ்வொரு டீம் எக்ஸாக்டாக மிச்சமிக்கிற டீம் கூட விளையாடிக்கு. பியூட்டிஃபுல்லான சம். காப்பி பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் யுவர் சார். தேங்க்யூ.